கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன? பூங்குழலி, நான் நிற்பது தற்போது ஏரியோ குளமோ கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் ஜீவா நகர் பகுதியில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி தான் தற்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். இந்த பகுதி, குடியிருப்பு பகுதி அனைத்துமே ஒரு ஏரி குளம் போல் காட்சியளிக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்து நீரில் மூழ்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக நேற்று நள்ளிரவு தமிழகத்திலேயே அதிகபட்சமாக ஒரே இரவில் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு ஊத்தங்கரை பகுதியில் மழை பதிவானது. இந்த மழை பதிவானதன் காரணமாக பல்வேறு நீர்நிலைகளில் நிரம்பி உபரி நீரானது வெளியேறியது. அதன்படி வெங்கடதாம்பட்டி என் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரி நிரம்பி ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய அந்த பசவண்ண ஏரிக்கு வரக்கூடிய பகுதியில் இந்த குடியிருப்பு பகுதிகள் இருக்கு. ஏரிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதியில் தான் தற்பொழுது இந்த மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. அதாவது வீட்டின் உடைமைகளை விட்டு தற்போது இவர்களெல்லாம் முகாமில் இருக்கிறார்கள். அவர்கள் உடைமைகள் அனைத்துமே பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் பிரதாப் நமக்கு காட்சிப்படுத்துவார். ஒவ்வொரு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குடங்கள், சொம்புகள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உடைமைகள் அனைத்துமே தற்பொழுது இந்த தண்ணீரில் தேங்கி மிதந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே நிலைமை தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த 300க்கும் மேற்பட்ட வீட்டில் இருக்கிறது. நேற்று இரவு சரியாக ஒரு 10 மணி அளவில் மழை நீர் அதிக அளவில் வந்து பெய்தது. விடிய விடிய பெய்த அந்த மழையின் காரணமாக 10 மணி அளவில் இந்த ஏரி நீரானது இந்த குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்திருக்கிறது. உடனடியாக இங்கிருந்த மக்கள் தங்களது உடைமைகளை எடுத்து இங்கிருந்து வெளியே செல்ல முயன்றார்கள். ஆனால் அதற்குள் அதிக அளவில் தண்ணீர் சூழ்ந்ததன் காரணமாக தங்கள் உடைமைகளை இங்கே விட்டுவிட்டு அவர்கள் உயிர் தப்பித்து சென்றதாக கூறுகிறார்கள். மழை நின்ற போதிலும் தற்போது வரை இந்த பகுதியில் மழை நீரானது இங்கு தேங்கியிருக்கக்கூடிய நீர் எதுவுமே வடியாத ஒரு சூழலில் தற்பொழுது இந்த இடம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மக்கள் உடைமைகளை இன்றி தவித்து வருகிறார்கள். பலரை முகாமில் மீட்டு அவர்களுக்கான உணவு அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இங்க அவங்களோட உடைமைகள் முற்றிலுமாக சேதமடைந்து விட்டதாக வேதனையுடன் கூறுகிறார்கள். இங்க நேரடியாக இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது இந்த பகுதியில் இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம், இது எந்த மாதிரியான மழை, இது மாதிரி இந்த மழை பார்த்துருக்கீங்களா, எந்த அளவுக்கு இந்த மழையோட பாதிப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் என்ன? இந்த மழையை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இந்த வெள்ளம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? என்னோடய பேர் கிரி. இந்த அண்ணா நகரில் நான் 20 வருஷமாக இருக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு 50 வருஷமாக இருக்கிறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி தண்ணி வந்தது கிடையாது. இப்போ தான் புதிதாக ஒரு தண்ணி வருது. வெள்ளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சரியான மழை. அந்த மழையில் நாங்கள் மாட்டிக்கணும், ரொம்ப தத்தளித்தோம். குழந்தைங்கள்லாம் மாட்டிக்கினாங்க. அந்த இதில் நாங்கள் எந்த ஒரு பொருளும் நாங்கள் வெளியே எடுக்க முடில. வேறு அப்படியே ஊறி ஊறி வீடுங்கள்லாம் உழுந்ததுனால நாங்கள் எல்லாருமே அதை விட்டுட்டு இருக்கிற ஆளுங்களை மட்டும் நாங்கள் வெளியே கூட்டின்னு போய் தங்க வச்சோம். தங்க வைக்கிறபோது பெரியவர்கள் சிறுவர்கள் நிறைய பேர் வந்து மாட்டிக்கினாங்க. வயசானவங்களாம் வந்து மாட்டிக்கினு இடிஞ்சு போன வீட்டில் இருந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே நாங்கள் வெளியே வந்த பின்னாடி அவங்க ஆளை காணும்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம். தண்ணிக்குள்ளே தத்தளிச்சிருந்தாங்க. அவங்கள கூட்டின்னு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி கிருஷ்ணகிரி ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கு சார். இந்த மாதிரி வெள்ளம் இது வரைக்கும் எங்கேயுமே வந்ததில்லை. வெங்கடதாம்பட்டி, கல்லூர் இந்த ஏரியெல்லாம் ஏரி ரொம்பி உபரிநீர் வெளியே வந்ததுனால தான் இவ்வளோ தண்ணி. அதே மாதிரி ஊத்தங்காரி ஏரியில், பர்சனேரியில் வந்து காவாய்கள், 2 காவாய்கள் இருந்துச்சு, மது 2கள் இருந்துச்சு. அந்த மதுவெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே அடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு வாய்க்கால் மட்டும், வாய் ஒன்று இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, அதில் மட்டும்தான் தண்ணி போகுது. மித்தது எதெல்லாம் போக மாட்டே இருக்குது. இதுக்கு எதான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களை மாற்று இடத்துல கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுமாறு அன்போடுன்னு கேட்டுக்கொள்கிறோம். இதை விட நாங்கள் இப்படியே இருந்தோம்னா இதில் தான் நாங்கள் சாவோம். இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. இங்கே ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாமா, மழை நீர் எப்போ வந்துச்சு, நீங்கள் குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு எப்படி வெளியில் போனீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ வந்து முகாமில் இருக்கிறோங்க சார். 11 மணிக்கெல்லாம் தண்ணி ரொம்பிருச்சுங்க சார். பிள்ளைங்களை மட்டும் தூக்கினு இருக்கிற பொருள் கட்டண துணியோடு எடுத்துன்னு வரணுங்க சார். நாங்கள் நைட்டு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதுங்க சார். இப்போ துணிமணி இல்லாத, இப்போ சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் இப்போ நடு ரோடு நிற்கிறாங்க. வீடு எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சுங்க சார். இப்போ எதுவுமே இல்லைங்க சார். இப்போ எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதுங்க சார். இப்போ வராங்க, பார்க்குறாங்க, எந்த இதுவும் சொல்லவே மாட்டேன்றாங்க. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போயினே தான் இருக்கிறாங்க. பார்க்குறாங்க, செய்கிறாங்க, அவ்வளோதாங்க சார். எந்த ஸ்டெப்புமே இல்லைங்க சார். இப்போ மட்டும் இல்லை, திருப்பி தண்ணி வரக்குள்ளே சொல்லினே தான் இருக்கிறாங்க. அந்த ஸ்டெப்பு எடுக்கிறது இல்லைங்க சார். பார்த்துட்டு மட்டும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இந்த மழை, இது போகிற மழை பார்த்துருக்கீங்களா, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இது 3 வருஷமாக இப்போ தாங்க பாதிக்கப்பட்டது. போய் போய் மனு கொடுக்குறோம், எழுதி கொடுக்குறோம், என்னமே யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் தண்ணி வந்துருச்சுன்னா ஓடிடுறோம், திருப்பியும் நீங்கள் போய் தண்ணி இல்லைன்னா நாங்கள் வந்து இருக்கிறோம். எங்கேயாவது மாற்று இடம் கொடுங்கன்னா
கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்க, யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் 3 வருஷமாக இதில் தான் சாகிறோம், வர்றோம் போகிறோம், எல்லாமே வீட்டிலே மாட்டிக்கிச்சு. கட்டிக்கிற துணி வரைக்கும் கூட அங்கே தான் இருக்குது, எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டே வரல. இன்னும் பூங்குழலி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, மிகவும் வருத்தப்படுகிறோம், சிரமப்படுகிறோம். காலங்காலமாக மழை அதிகம் வரும்போது இது மாதிரியான இன்னல்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய அலுவலர்கள் அதிகாரிகள் அந்த சமயத்தில் மழை நீரை வெளியேற்றிவிட்டு செல்கிறார்கள். மீண்டும் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தருவதில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதே நிலைமை தான் இந்த பகுதியில் இந்த இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிறாங்க. இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட வீடுகள் தற்பொழுது மழை நீரில் சூழ்ந்திருக்கிறது. 100 மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு மாற்று வீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவங்க வந்து வலியுறுத்தி வராங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த ஒளிப்பதிவு வர மீண்டும் அந்த காட்சிகளை வந்து காட்டுவார். எந்த அளவுக்கு, அதாவது மழை என்பது காலை 7 நின்று விட்டது, அதன் பிறகு அவ்வப்போது மெல்ல மெல்ல அந்த மழையானது மீண்டும் மீண்டும் பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது கூட இங்கு தற்பொழுது இதமான சாரல் மழையானது பெய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மழை நீர் என்பது இன்னும் வடிந்ததாக தெரியவில்லை. அதனாலே வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முகாமில் தங்க வச்சிருக்காங்க. முழுமையாக இந்த மழை நீர் அனைத்துமே வடிந்த பிறகுதான் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வரும். அரசு எங்களுக்கு கருணை கொண்டு உரிய முயற்சிகளை மேற்கொண்டு எங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அது சரைவு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக இருக்கக்கூடிய ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவங்கெல்லாம் நேரில் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. விரைவில் வந்து அமைச்சர் முத்துசாமி இந்த பகுதியில் வந்து ஆய்வு செய்யிருக்காங்க. ஆனால் மக்கள் அனைவருமே எதிர்பார்க்கறது ஆய்வு என்று செய்கிறீர்கள், எங்களுக்கு நிரந்தர தீர்வு என்பது வேண்டும் என்பது தான் அவர்களுடைய ஒரு வலியுறுத்தலாக இருக்கிறது. இப்போ இந்த 300 வீடுகள் இருக்கக்கூடிய தண்ணியை அகற்றுவதற்கான முயற்சிகள் இதுவரை எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் ஏரிக்கு செல்லக்கூடிய நீரானது ஏரியிலிருந்து முற்றுமாக தண்ணீர் சென்றால் மட்டுமே இந்த நீர் வடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மழை மேலும் பெய்து வருவதால் மேலே இருந்து அந்த மேலே இருக்கக்கூடிய ஏரிகளிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் இந்த தண்ணீர் வடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இன்று காலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 அளவிற்கு தண்ணீரானது இருந்ததாக சொல்கிறார்கள். இப்போ வந்து தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3.5 உயரத்திற்கு தண்ணீர் இங்கே தேங்கி இருக்கிறது. முற்றிலுமாக இந்த மழை நீரை இங்கிருக்கு தேங்கி இருக்கிற நீரை அகற்ற வேண்டும், எங்கள் உடைமைகளை மீட்டுத் தர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொங்கலில் அனைத்து உடைமைகளையும் இழந்து அங்கு மக்கள் தவிப்பதையும் அவர்கள் பேசியதையும் பார்க்க முடிகிறது. பழனிவேல், தற்காலிகமாக அவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். அவர்கள் தங்கியிருப்பது ஏரி பகுதி என்று இருந்தால் அவர்கள் கேட்பது போல அவர்களுக்கு மாற்று இடம் உடனே வழங்கப்பட வேண்டும். அதுபோல தற்பொழுது அவர்கள் இந்த வெள்ளம் வடிந்து தங்களுடைய வீடுகளில் மீண்டும் குடியேறுவதற்கும் தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிவேல்.